இருந்திருக்கீங்க, நீங்கள் ராஜபாக்கில் விட்டுருங்க, குடும்ப வாழ்க்கையில் விட்டுருங்க, இன்னும் நீங்கள் மோசமானதுக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் உசுப்பேற்றி அவங்க வெளியே அனுப்புறதுக்கு வேலை தான் எங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தீங்க. வேறு வேலை நான் அவருக்கு இந்திர பகுதி, அதனால அவருக்கு திருப்பி இந்திரனுக்கு சுதந்திரம் என்று ஒரே பாவம் தான். அவர் சின்ன மனுஷங்களுக்கு வந்து நிச்சயமாக போயிடுவார், அது நிச்சயம் தான் நம்ம ஆடிட்டுருக்கோம் அப்படின் தான் நடக்கும். ஏன்னா சிக்கரத்து எத்தனை நூறாவது கஷ்டம் பண்ணிக்கிறாங்க தெரியாது, அதனால எத்தனை பேரும் பண்ண வச்சுக்கிறாங்க. அந்த தர்ம சித்தனை அவருக்கு ரொம்ப நல்ல எண்ணம், நிச்சயமாகி அவருக்கு அந்த இது இருக்கும். அதுதான் இப்போ சௌதாரம் என்றால் நம்ம நாகராஜத்தை சொல்லிக்கிறாங்க, இன்னும் இன்னும் எத்தனை காலம் ஆச்சு புரிவே, இன்னும் இன்னும் எத்தனை காலம் ஆச்சு புரிவே, கொடுங்க. கற்பனை எடுத்து ஒரு தட்டில் எழு.